மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். தினமும் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகளை வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க தேவி சரவணியா டாக்டர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம்மா. வணக்கம் மேம். இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து காமனாக பார்த்தீங்கன்னா வந்து சம்மர்லேயும் வின்டர்லேயும் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் ப்ராப்ளம் என்னன்னா சோரியாசிஸ். ஸோ அதை பற்றின அவேர்னஸ் இன்னும் கூட நிறைய பேருக்கு இல்லை. அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, இப்போ காமனாக நம்மளுக்கு வந்து வெயில் காலங்கள் குளிர்காலங்கள் நம்மளுக்கு மாறி மாறி வரும்போது பொதுவாக நம்மளுக்கு காமனாக இருக்கக்கூடிய நோய் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் நம்மளுக்கு பொதுவாக இருக்கும். வெயில் காலங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஒரு சில பேர்த்துக்கு அம்மை கொப்பளங்கள், வேர்க்கோறுகள், சொறி சிரங்கு அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். வேர்வையினால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய பேர்த்துக்கு வரும். வேநீர் கட்டி மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நிறைய பேர்த்துக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு சொரியாசிஸ் வந்து ஏற்கனவே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து எரிச்சல் அந்த மாதிரி உண்டு பண்ணி கொஞ்சம் அக்ரவேட் ஆகி காமிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து குளிர்காலங்களில் வறட்சி ஆகிறதுனாலையும் அக்ரவேட் ஆகி காமிக்கும். ஸோ இந்த டைமில் சொரியாசிஸ் இருக்கவங்களுக்கு கரெக்டாக அந்த எரித்ரோடர்மிக் சொரியாசிஸ் அந்த மாதிரி டைப் இருக்கவங்களுக்கு சம்மர் சீசனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப விகரஸாக இருக்கும், எரிச்சலோடு இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு வலி வேதனைகளும் வந்து சேர்த்து காணப்படும். இப்போ இந்த சொரியாசிஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சொரியாசிஸ் நோய் ஃபஸ்ட்டு அதை நம்ம வந்து ஆரம்பத்துலேயே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தலையில் ஃபஸ்ட்டு செதில் செதிலாக நம்மளுக்கு பொடுகுகள் மாதிரி நம்மளுக்கு காணப்படும். ஒரு 80% மக்களுக்கு வந்து தலையிலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த தலையில் வந்து வெள்ளை வெள்ளையாக அந்த பொடுகு மாதிரி ஃபார்ம் ஆகுறது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நெற்றி புருவத்தில் அதே மாதிரி தாடிகள் மீசை இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபஸ்ட்டு பரவ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து காதுக்கு பின்னாடி அந்த காது மடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு அரிப்பு திணை அந்த மாதிரி ஏதாவது உண்டு பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு அந்த சொரியாட்டிக் பேச்சஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி அதுலேருந்து செதில் மீன் செதில் மாதிரி நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து மெல்ல மெல்ல கழுத்துக்கு கீழே கழுத்துக்கு கீழ் பகுதிகள் அந்த பின் தலை பகுதிகளில் நம்மளுக்கு கீழே இறங்கி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை கவனிக்காமையே விட்டுட்ருக்கோம், சரியான மருத்துவம் வந்து அது மேற்கொள்ளலை அப்படின்னா கண்டிப்பாக அது பாடி ஃபுல்லாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு சில பேர்த்துக்கு வந்து கை கால் முதுகு பகுதிகளில் வயிற்று பகுதிகளில் இந்த மாதிரி இடங்கள்லாம் போட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து உடம்புல வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறமா தலை எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி சொரியாசிஸ் பேஷண்ட்டு உடம்புல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தலையிலையும் அவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கும். தலையில் இருந்துச்சு அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு உடம்புல வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். இது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து ஒரு டைப் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெரிடிட்டினாலையும் ஒரு சில பேர்த்துக்கு ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்னாலையும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த சொரியாசிஸ் நோய் வந்து வருது ஹெரிடிட்டி மூலமாக. அதுக்கப்புறமா ரெண்டாவது காரணம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மன அழுத்தம். யாருக்கெல்லாம் வந்து தீராத துக்கம், மனசில் வந்து ரொம்ப ப்ரெஷரு இல்லை ஏதாவது மீள முடியாத ஒரு துன்பம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் இல்லை மன ரீதியாக ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாலோ சைக்கோசோஷியல் டிசார்டர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த சொரியாசிஸ் நோய் வந்து நம்மளுக்கு ஏற்படும். மன உளைச்சல்னால இது வந்து ரொம்ப அக்ரவேட் ஆகி காமிக்கும். ஏற்கனவே இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப அக்ரவேட் ஆகி காமிக்கும். ஆக்சுவலாக சொரியாசிஸ் வந்த பிறகும் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து மன உளைச்சல் வந்து தானாகவே வந்து ஏற்பட்டுரும். நம்மளுக்கு இப்படி இருக்கே, ஒரு இடத்துக்கு கூட நம்ம போக முடிய மாட்டேங்குது, நம்மளால் வெளி உலகத்துக்குள்ளே நம்மளால் வந்து தலை கொடுக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து வீட்லேயே முடங்கி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்காம நுரையீரல் இன்னும் இன்னும் நம்மளுக்கு வீக்காக தான் ஆரம்பிக்கும். சொரியாட்டிக் பேச்சஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகுமே தவிர அது வந்து குறையாது. நம்மளுக்கு ஒரு நோய் வந்துடுது அப்படின்னா அதை வந்து எப்படி எதிர்த்து கொண்டு வர்றது, அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வெளியே வர்றது அப்படின்ற வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்காக நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் லேக்னால சிவியரிட்டி ஆகத்தான் செய்யும். ஸோ இப்போ இந்த சொரியாசிஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி காரணங்கள்னால நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா மேலும் இந்த சொரியாசிஸ் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிக்கலாம், அது எப்படி வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான மூலிகை மருந்துக்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இந்த டைம் வந்து நம்ம மஞ்சள் எப்படி நம்ம சொரியாசிஸ் புண்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம். ஆல்ரெடி. ஸோ இந்த சொரியாசிஸ் வந்து எதனால் வரும் அண்ட் என்ன மாதிரி ஏஜ்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகும்?
இப்போ சொரியாசஸ் வர்றதுக்கு வந்து வயது வரைமுறைகள் வந்து எப்பயுமே கிடையாது. நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு பாதிக்குதோ நம்மளுக்கு அப்போ சொரியாசிஸ் நம்மளுக்கு வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது பிறந்த குழந்தைங்களுக்கு கூட பிறந்த உடனே கூட அவங்களுக்கு வந்து சொரியாசிஸ் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பிறந்தப்போ நல்லா தான் இருந்தா, ஒரு 3 மாத காலம் கழித்து, ஒரு 6 மாத காலம் கழித்து அவளுக்கு இந்த மாதிரி பேச்சஸ் பேச்சஸாக வருது அப்படின்ற பேஷண்ட்டும் இருக்காங்க. சின்ன வயசில், நடு வயதில், எந்த வயதுலனாலும் வரும், முதியவர்களுக்கு சொரியாசிஸ் வந்தும் வந்திருக்காங்க. லைஃப் லாங் வந்து நிறைய ஃபீவருக்கு, அதுக்கு இதுக்குன்னு சளிக்கிறதுக்குன்னு மெடிசின்ஸ் வந்து நிறைய எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கழிவுகள் எல்லாமே நுரையீரலே தங்கிட்டுருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு 60 வயதுக்கு மேலே 70 வயதுக்கு மேலே சொரியாசிஸ் நோய், எனக்கு இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக வந்துச்சு, எனக்கு ஒரு 5 வருஷமாக தான் இருக்குது, எனக்கு ஒரு 1 வருஷமாக தான் இருக்குது, ஒரு 6 மாதமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் சொரியாசிஸ் வர்றதுக்கு வந்து எப்பயுமே வயது வந்து கிடையாது, எப்போனாலும் வரும். பட் ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து இல்லாமல் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு சில பேர்த்துக்கு அக்ரவேட் ஆயிரும் நார்மலாகவே. என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது லேடிஸ்க்கெலாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி அக்ரவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு கரெக்டாக அந்த டெலிவரி டைம் வந்து சொரியாசிஸ் பேச்சஸே இல்லாமல் இருக்கும். என்ன அப்படின்னா அந்த ஹார்மோனல் வேரியேஷன்ஸ்னால. ஒரு சில பேர்த்துக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும், பீரியட்ஸ் போச்சு அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் நல்லா போயிடுச்சு, மந்த்லி மந்த்லி போயிடுச்சுன்னா குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அதுவே வந்து பீரியட்ஸ் போகலை அப்படின்னா அப்படியே அந்த சொரியாட்டிக் பேச்சஸ் அக்ரவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சொரியாசிஸ்க்கு வந்து ஃபஸ்ட் எப்பயுமே மருத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான மருத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, வாதம், பித்தம், கபம், இந்த மூணுமே நம்ம பார்க்கணும். வாதம் வந்து அவங்களுடைய உடம்புல ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை பித்தம் அவங்க உடம்புல ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை கபம் உடம்புல ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம மருத்துவம் கொடுத்தா மட்டும்தான் அந்த சொரியாசிஸ் நோய் வந்து முற்றிலும் குணமாகி வரும். எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம ஆயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த டயத்துக்கு மட்டும் நம்ம சப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை முற்றிலும் வந்து கியூர் பண்ணி கொண்டு வர முடியாது. இப்போது ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டோம்னா, அந்த சொரியாசிஸ் பிரச்சனைக்கு வந்து மூலிகை முறைகளில் தான் நாங்கள் சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். 4 தலைமுறைகளாக வந்து இந்த மருத்துவத்தில் இருந்து நம்ம அந்த சொரியாசிஸ் நோய்க்கு வந்து சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக கியூர் பண்ணிடலாம். சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். ஆரம்பத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ்னால ஏற்படக்கூடிய அந்த வாதம் ஜாஸ்தியாகி ஜாயின்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த வலிகள் வந்து வராமல் நம்ம தடுத்துக்கலாம். சீக்கிரமே நம்ம சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா, விட விட 20 வருஷம் 30 வருஷம் நம்ம சொரியாசிஸை வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் சப்ரஸ் பண்ணி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, பின்னாடி நம்மளுக்கு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஷ், விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, யாருக்கு கேட்கணும்? எனக்கு தான் கேட்கணும் மேடம். உங்க வயசு சொல்லுங்க சார். என் வயசு 38 ஆகுது. ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. இது இந்த விரல் இடுக்குல அந்த விரல் விரலுக்கு நடுவுல நடுவுல கருப்பா வருது மேடம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா இச்சிங் அதிகமா இருக்கு, சொரிஞ்சோம்னா இருக்கு இருக்க பெருசாதான் ஆகுது. இது அப்படியே ஒரு 5 வருஷமா இருக்கு. மாத்திரை மருந்து, ஆங்கில மருந்து எடுக்கும் போது அந்த டாக்டர் குறையுது, திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு. ஓகே, விரல் இடுக்குகள்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல? மற்ற இடத்துலயும் வருது மேடம். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி இருக்கு மேடம். ஓகே, உங்களுக்கு முதர்ந்தே இருக்கா இல்ல ரீசெண்டா தான் வந்திருக்கா அந்த பிரச்சனை? ஒரு 3 வருஷமாவே இருக்கு மேடம். 3 இயர்ஸா இருக்கு. ஓகே, இது மோஸ்ட் ப்ராபபிலி இது வந்துட்டு சொரியாசிஸ் அப்படின்ற கிளாசிஃபிகேஷன்ல சேர்க்கறத விட ஸ்கேபிஸ் அப்படின்ற கிளாசிஃபிகேஷன்ல தான் இதை நம்ம வந்து வகைப்படுத்துவோம். இந்த சொரி சிரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ துட்ட சிரங்கு, அடர் சிரங்கு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு சிரங்குல. அந்த இதுதான் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு. அதுதான் கரெக்டாக நம்மளுக்கு விரல் நடுவில் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு படை மாதிரி நம்மளுக்கு ஏற்படும். ஒரு சில பேர்த்துக்கு வெடிப்புகள், கரெக்டாக வெடிப்பு அந்த இடத்துல வந்து உண்டு பண்ணிவிடும். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம சரி பண்ணிடலாம். பிரம்மத்தண்டு விதையும் வசம்பு மஞ்சள் மூணுமே நல்லா அரைச்சி அந்த சொரி சிரங்கு இடக்க ஏரியாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அது கண்டிப்பாக கியூர் ஆயிரும். அப்படி இல்லாட்டி வேப்பிலை மஞ்சள் இதை வச்சு நம்ம அரைச்சி போட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சரியாயிரும் அது. அதுக்கப்புறமா ஒரு நல்ல மோஷன், நல்லா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 to 6 times போகிற மாதிரி நம்ம லாக்ஸேட்டிவ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே இது படிப்படியாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு இந்த லாக்ஸேட்டிவ் எடுத்துட்டாவே இது குறைய ஆரம்பிச்சிடும்.
அதுக்கப்புறமா இந்த மேல் பூச்சிகளும் உள்ளுக்குள்ள மருந்து பிளட் நல்லா பியூரிஃபை ஆகக்கூடிய மருந்துகள் எடுத்துகிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிரும். ஸோ இப்போ விழுப்புரத்தில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. உள்ளுக்க எடுக்கக்கூடிய மருந்துகள் மட்டும் நீங்கள் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கோங்க. வெளியே எக்ஸ்டர்னல் வந்து நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு மூலிகை குளியல் பொடி அதை தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாயிரும். சரிங்களா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வனிதா, விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். யாருக்கு கேட்கணுமா? எனக்கு தான் பேசணும். உங்க வயசு சொல்லுங்க மேம். 27 ஆகுது மேம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து இந்த தலையில வந்து டேண்ட்ரஃப் மாதிரி இருக்கு, மீன்ஸ் இது மாதிரி இந்த காது மடல் எல்லாம் இருக்கு, நியூஸ் பேப்பர்ல போட்டு அதே மாதிரிதான் இருக்கு. அந்த பிரச்சனை எனக்கு அரிப்பு வந்து அதிகமா இருக்குது மேம். ஓகே. நைட்ல வேற எங்க இருக்கா? முழங்கால் முழங்கையில வந்து கருப்பா ஆயிடுச்சு, கையில இந்த கடி மாதிரி இருக்கு. சரி, ஓகே. ஆனா அதுல இருந்து ஏதாவது செதில் மாதிரி உதிருதா? ஆமா மேடம், வெடிப்பு மாதிரி இருக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல வெடிப்பு மாதிரி இருக்கு. ஆமா, வெடிப்பு மாதிரி இருந்து அந்த மீன் செதில் மாதிரி தான் கொட்டதா இருக்கு. ஓகே. இது எவ்வளவு நாளா உங்களுக்கு இருக்கு? எனக்கு இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கு மேடம். சரி, ஓகே. நல்ல மோஷன்ல நல்லா ஃப்ரீயா போகுதா? மலச்சிக்க ப்ராப்ளம் இருக்குதா மேடம் எனக்கு? இருக்கு. தூக்கம் எல்லாம் நல்லா வருதா? நைட்ல இந்த அரிப்பு பிரச்சனை இருக்கிறதால தூக்கமே வர்றது இல்லை மேடம். சரி, ஓகே. அரிப்பும் இருக்கு அப்ப சேர்த்து? ஆமா, அரிப்பு அதிகமா இருக்கு. ஓகே. மாதவிடாய் எல்லாம் கரெக்டா இருக்கா? மரமஞ்சள், மஞ்சிஷ்டி, கார்போகி, கருஞ்சீரகம் நாலுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது எல்லாமே வந்து ஒன்றா ரெண்டா நல்லா க்ளீன் பண்ணி நல்லா பவுடராக நல்லா ஒன்றா ரெண்டா இடித்து வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு இல்லை 2 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா தண்ணி ஒரு 4 டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா 1/2 டம்ளராக நல்லா ஒரு வத்துனதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை வந்து காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க டெய்லி ரெகுலராக ஒரு 48 டேஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டு வாங்க. மைல்டாக இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக சரியாயிரும். தலைக்கு வந்து சாதாரணமாக உங்களால் முடிஞ்சால் கோகனட் ஆயில் மட்டும் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் பேச்சஸ், இந்த மீல்ஸ் இதில் மாதிரி வந்துட்டுருக்கிறது எல்லாமே உதிர்ந்துடும். பிகாஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தோல் வறட்சி ஆகிறதுனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். இப்போ எண்ணெய் நம்மளுக்கு தடவை தடவை செதில் உதிர்தல் வந்து நல்லா அது வந்து நல்லா உதிர்ந்து உதிர்ந்து நம்மளுக்கு அது போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்கின் நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸ் மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கும் ஸ்கின்னு. அதுக்கப்புறமா ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து நம்ம அதை அப்ளை பண்ணிகிட்டே இருக்க இருக்க நம்மளுக்கு அந்த தோல் நிறத்துக்கு நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் சொரியாசிஸ் வந்து கியூர் ஆகும், ஹீல் ஆகும். ஒரு சில பேர் சரியாக உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா 1-2 இடத்துல வந்து பேச்சஸ் போடும், அதுக்கு பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறமா வந்து திரும்ப அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். படிப்படியாக அந்த பேச்சஸ் வந்து குறைஞ்சி முற்றிலும் வந்து சரியாயிரும். ட்ரீட்மெண்ட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். விழுப்புரத்தில் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா. நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை எண்ணெயும் நாங்கள் கொடுக்கக்கூடிய தைலங்கள் எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த சொரியாசிஸ் பிரச்சனையை வந்து நம்ம கியூர் பண்ணிடலாம். சரிங்களாம்மா? நீங்கள் வந்து டெய்லி ஒரு மூலிகையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதில் இன்றைக்கி வந்து மஞ்சள் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. மஞ்சள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே. இப்போ நம்மளுடைய மூலிகைகள், முக்கியமான ஒரு மூலிகைகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மஞ்சள். மஞ்சள் வந்து நம்ம உணவுக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதே மாதிரி வெளியே எக்ஸ்டர்னலாகவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சாதாரணமாக நம்மளுக்கு மஞ்சள் உணவுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம கறி மஞ்சள் சொல்லுவோம், எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கப்பு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மஞ்சளை வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு அது வந்து பாரம்பரியமாக நம்ம வந்து மேலுக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வர ஒரு வழக்கம் வந்து உண்டு. அதை வந்து நல்லா நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வரோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மேனியில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய துர்நாற்றம், நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அந்த நாற்றம் வந்து நம்மளுக்கு நீங்கும். ஒரு மாதிரி கற்றாழை மனம், ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிறது, பேட் ஸ்மெல் அடிக்கிறது, வியர்வைனால நம்மளுக்கு ஸ்மெல் அடிக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். நல்ல நறுமணம் வந்து நம்மளுக்கு உண்டு பண்ணும். அதுக்கப்புறமா அதை அடிக்கடி வந்து நம்ம தேய்ச்சி தேய்ச்சி நம்ம குளிக்கும்போது நம்மளுக்கு
நல்ல நிறம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த மஞ்சள் தேய்ச்சி நம்மளுக்கு குளிக்கும் போது முற்காலத்துலலாம் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க, முன்னோர்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போது உடம்புல வந்து தேவையில்லாத முடிகளும் நம்மளுக்கு வந்து அகலும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ஒரு பொன்னிற சாயல் வந்து நம்மளுக்கு உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ மஞ்சள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு மஞ்சளில் வந்து இருக்குது. அப்போ அந்த கர்க்யூமன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ஏற்படக்கூடிய அந்த நுண் கிருமிகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு அழிச்சு கொடுக்கறதுக்கு மஞ்சள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போது நம்ம மஞ்சள் வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறோம். நம்ம சாதாரணமாக வந்து நம்ம அந்த கறி மஞ்சள், நம்ம உணவுக்கு எடுத்துக்கக்கூடிய மஞ்சள் வந்து நம்ம ஒரு அரை கிராம் அளவு நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காமாலை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து வராது. ஆனால் ஆக்சுவலாக வந்து பல பேரோட கருத்து என்ன அப்படின்னா, மஞ்சள் சாப்பிட்டா மஞ்சள் காமாலை வந்துடும் அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு கான்செப்ட் வந்து பரவிட்டுருக்கு. பட் அளவான அளவில் வந்து நம்ம மஞ்சள் சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி காமாலை பிரச்சனையெல்லாம் ஏற்படாது. மஞ்சள் வந்து ஒரு கல்லீரல் தேற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. அப்படின்னா நம்ம கல்லீரல் அப்படின்னா லிவரை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வரும். காமாலை வந்துச்சுன்னா காமாலை சரியாகும், நம்மளுக்கு டைஃபாய்டு ஃபீவர் நம்மளுக்கு சரியாகும். அதே மாதிரி மாரல் சுரம், முறை சுரம் அப்படின்னா விட்டு விட்டு வரக்கூடிய ஃபீவர், நம்மளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபீவர் வருது, அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஃபீவர் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா குணமாக ஆரம்பிக்கும். மஞ்சள் வந்து நம்ம பவுடர் பண்ணி நல்லா தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். சளி பிரச்சனை இதனால ஆன்டிபயோட்டிக்காக நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுறதுனால நேச்சுரலாக நம்மளுக்கு சளி கியூர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும், இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம அந்த கப்பு மஞ்சள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பவுடர் மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டு நம்ம வேப்பிலையோடு சேர்த்து நம்ம அரைச்சி மேலுக்கு தேய்ச்சி குளிக்கும் போது, இல்லை பத்து மாதிரி நம்ம போட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நம்ம குளிக்கும் போது நம்மளுக்கு அம்மை கொப்புளங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பழுத்து நம்மளுக்கு உடைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம அந்த மஞ்சள் இது அதே மாதிரி ஆடு திண்டாப்பாலை இலை நல்லெண்ணெய் மூணையுமே சேர்த்து நல்லா அரைச்சி இல்லாட்டி காய்ச்சி நம்ம எண்ணெய் மாதிரி நம்ம வடிகட்டி வச்சுட்டு அதை நம்ம தலைக்கு சொறி சிரங்கு இந்த மாதிரி இருக்க இடத்துல டேண்ட்ரஃப் இருக்க இடத்துல எல்லாமே அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதுவும் நம்மளுக்கு கியூர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மஞ்சள் அந்த குச்சி மஞ்சள் விராலி மஞ்சள் சொல்லக்கூடிய அந்த மஞ்சளை எடுத்துட்டு அதை விளக்கில் சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய புகையை வந்து நம்ம உள்ளே இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நீர்க்கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து நம்மளுக்கு முற்றிலும் நம்மளுக்கு வந்து குணமாயிரும். நீர்க்கோவையினால நீர்க்கோவை அப்படின்னா சைனசைட்டிஸ், சைனசைட்டிஸ் பிரச்சனையில் வந்து அந்த மூக்குக்குள்ள நம்மளுக்கு அந்த கேப்ஸ்லாம் நம்மளுக்கு சதை வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மஞ்சள் வச்சு நம்ம அதனுடைய புகையை வந்து நம்ம உள்ள முகரும் போது கண்டிப்பாக அந்த நேசல் பாலிப்ஸ் வந்து வித்தின் 3 to 5 days வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிரும், கியூரும் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம சைனசைட்டிஸ்க்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா திரும்ப அந்த சதை வளர்ச்சியெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கெலாம் மஞ்சள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேலும் மஞ்சளோட யூசஸ் வந்து தொடர்ந்து பார்ப்போம். காலர் இருக்காங்க, பேசலாம் மேம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ரம்யா மேம், டிங்கிவனத்துலேருந்து பேசுகிறேன். யாருக்கு கேட்கணும்? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்களுக்காக தான் கேட்கணும். உங்கள் வயசு சொல்லுங்க மேம். வயசு 23. டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் ஒரு 4 மாசமா தான் இருக்கு. சரி. ஃபர்ஸ்ட் மேலெல்லாம் சின்ன வேர்க்கு கட்டி மாதிரி வந்துச்சு. அதுல இருந்து அப்புறம் அடிச்சதுனால சொரிஞ்சதுனால அப்படியே தோல் உரிய ஆரம்பிச்சது மேம். ஓகேம்மா. இப்போ நீர் வேற அதுல இருந்து வடிது. சரி, ஓகே. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, குப்பமேனி இருக்கு பாத்தீங்களா, நாட்டு மருந்து கடைகள்ல குப்பமேனி வந்து உலர்ந்த செடி வந்து பதப்படுத்தி வச்சிருப்பாங்க, சரியா? அதை வாங்கிட்டு வந்துக்கோங்க. வாங்கிட்டு வந்துட்டு நல்லா பவுடர் மாதிரி நல்லா அரைச்சிருங்க. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். அந்த பவுடரை ஃபஸ்ட்டு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துட்டு திரும்ப அதே பொடியை வந்து காடா துணியில் வந்து நல்லா வஸ்திரகாயம் சொல்லுவாங்க, அதை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துருங்க. நுண்ணிய துகள்கள் வந்து நம்மளுக்கு கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு தேனில் கலந்து டெய்லி காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க ஒரு 48 நாள் கரெக்டாக சாப்பிட்டுவாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிரும். அதே குப்பமேனி கீழாநெல்லி பச்சை செடியாக எடுத்து அதை அரைச்சி அந்த சொரியாசஸ் பேச்சஸ் இருக்க இடத்துலலாம் அப்ளை பண்ணிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக அதுவும் ஹீல் ஆயிரும். இது வந்து இந்த டைம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 48 days ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும்.
பட் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு இந்த சொரியாசிஸ் பிரச்சனை வந்து நம்மளுக்கு திரும்ப வரக்கூடாது, நம்மளுக்கு லைஃப் லாங் இந்த பிரச்சனை நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் 4 தலைமுறைகளாக வந்து மருத்துவ சிகிச்சை இதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அந்த மூலிகை மருந்துகள் நீங்கள் உள்ளே எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு உடலினுடைய உள் உறுப்புகள் நம்மளுக்கு வலிமையாகும், லிவரும் ஸ்பிளீனும் நம்மளுக்கு நல்லா வலிமையாகும் போது நம்மளுக்கு நல்ல அளவில் நம்மளுக்கு ரத்தம் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகி வரும். அந்த ரத்தத்தில் உள்ள அழுக்குகள், ரத்தத்தில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிளென்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு ரத்தம் வந்து நம்மளுக்கு பியூராக இருக்கும். பியூராக இருக்க வரைக்கும் நம்மளுக்கு அந்த சோரியாசிஸ் நோய் வந்து நம்மளுக்கு வராது. அதே மாதிரி நம்ம ஸ்கின் வந்து நம்ம பராமரிச்சுக்கணும். நம்ம டெய்லி நம்ம குளிச்சு வந்ததுக்கப்புறம் கோகோனட் ஆயில் வந்து நம்ம தலைக்கு, ஸ்கின்க்கு, உடம்புக்கு, தோலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சோரியாசிஸ் நோய் வந்து நம்மளுக்கு திரும்ப வராது. உடம்பை வந்து வறட்சியாகவும் விடக்கூடாது. வறட்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆயில் அப்ளையும் பண்ணணும், தண்ணியும் நல்லா குடிக்கணும். தண்ணி நல்லா குடிக்கல அப்படின்னாலே தோல் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும், வறட்சி ஏற்படும், நம்மளுக்கு அந்த வெள்ளை வெள்ளையாக நம்மளுக்கு செதில் செதிலாக உதிர்றது அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சோரியாசிஸ் நோய் வந்து ஒருக்கா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்ப வரவே செய்யாது. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பித்தம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னாலும் ஸ்கின் டிசீஸில் அரிப்பு, இச்சிங் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்போ பித்தம் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா கரெக்டாக அந்த டைம் நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு பாடியில் ஹீட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஹீட்டை சப்ரஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆயில் பாத் எடுத்துக்கலாம், தண்ணி நல்லா குடிக்கலாம். அதே மாதிரி ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஒன்று ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி தேனில் குழப்பி சாப்பிட்டு வரலாம். இது பண்ணும்போது நம்மளுக்கு பாடியில் உள்ள ஹீட்டும் குறையும், சோரியாசிஸ் நோயும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும், அரிப்பு, இச்சிங் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் இருக்காது. சரிங்களா? ஸோ தொடர்ந்து பேசலாம் மேம். ஓகே, இப்போ மஞ்சள் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த பொடியை வந்து நம்ம புண் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம நல்லா தூவி விட்டோம் அப்படின்னா அந்த புண்ணுக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து மஞ்சளை வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சோம் அப்படின்னாவே நல்லா புண் வந்து நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு ஆற ஆரம்பிச்சிரும். நம்மளுக்கு கொப்பளம், வேநீர் கட்டி அந்த மாதிரி வெயில் காலங்களில் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கொப்பளங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் வந்து சாதம் இருக்கு இல்லையா, நம்ம நார்மலாக நம்ம சாதம் நம்ம சாப்பிட்றக்கூடிய சாதம் வந்து எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சளை மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு அந்த கொப்பளம் கட்டிக்கு மேலே நம்ம வச்சு நம்ம அப்ளை பண்ணி வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த கொப்பளம் வந்து உடஞ்சி அது நல்லா ஆற ஆரம்பிச்சிரும், புண்ணும் சீக்கிரமாக ஆற ஆரம்பிச்சிரும். புண் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஆற ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி இந்த மஞ்சளையும் குப்பமேனியையும் நல்லா அரைச்சி நம்ம சோரியாசிஸ்க்கு வரக்கூடிய அந்த பேச்சஸ்க்கு, இல்லை சாதாரண படர்தாமரை அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது சொறி சிரங்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், ஸ்கின் டிசீஸ் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மஞ்சளையும் குப்பமேனிகளையும் நல்லா அரைச்சி அதை அப்ளை பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நல்லா குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா சாதாரணமாக வந்து பழைய காலங்களில் முன்னோர்கள்லாம் வந்து மஞ்சள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காட்டன் துணி, ஒரு வெண்ணிற பருத்தி பருத்தி துணி வந்து ஒரு சின்ன துணி வந்து எடுத்துப்பாங்க, மஞ்சள் கரைச்ச தண்ணி வச்சுட்டு அந்த துணியில் அந்த துணியை வந்து அந்த மஞ்சள் தண்ணியில் வந்து முக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா மஞ்சள் நிறமாக ஆகிடும் அந்த துணி. அதை வந்து லைட்டாக நிழலில் உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து கண் துடைக்கிறதுக்கு, கண்ணில் வந்து கொஞ்சமாக ஒத்தனை கொடுக்கறதுக்கு, ஒத்தி ஒத்தி எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண் நோய் சரியாகும், கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த சிவப்புகள் சரியாகும், கண் செவந்து கண்ணிலேருந்து நீர் வடிச்சிட்டு வர்றது சரியாகும், கண்ணில் ஏதாவது கட்டிகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அது சரியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இதுகளும் நம்மளுக்கு மஞ்சள் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பழைய காலங்கள்லாம் வந்து அவங்கள உடுத்தக்கூடிய அந்த சேலைகள் அந்த எல்லாத்தையும் வந்து மஞ்சளில் வந்து மஞ்சள் நீரில் வந்து முக்கி வெயிலில் காய போட்டு அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு 3 குற்றங்களும் அவங்களுக்கு வந்து சரியாகும், தோல் வியாதிகள் எது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சரியாகும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து வாதம், பித்தம், கபம் அந்த 3 குற்றங்களுமே ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக அது வந்து சமப்படும். அதே மாதிரி உடம்புல வந்து ஏதாவது வேர்க்கூறு பிரச்சனைகள், ஏதாவது வியாதிகள், தோல் நோய்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த மஞ்சள் கலந்த ஆடை வந்து நம்ம உடுத்தும் போது வெள்ளை ஆடையில் வந்து மஞ்சள் நீரில் வந்து முக்கி நம்ம அந்த ஆடை உடுத்தும் போது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அதுதான் மருவி மருவி நம்ம கோவிலுக்கு போகிறப்ப எல்லாமே வந்து மஞ்சள் புடவை வந்து யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே சிந்தட்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அந்த வெள்ளை ஆடை அந்த பருத்தி ஆடையில் வந்து நம்ம மஞ்சள் நீரில் முக்கி எடுத்து
அது மஞ்சள் ஆக்கினதுக்கப்புறம் அந்த ஒரு துணியை யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள், இந்த மேற்கூறிய அந்த நோய்கள் எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஓகே, காலர் லைனில் இருக்காங்க, பேசலாமா? வணக்கம். வணக்கம், ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரேவதி மேடம், நெய்வேலியிலேருந்து கூப்பிடுறேன். ஓகே, யாருக்கு கேட்கணும்? எனக்காக தான் மேடம் கேட்கணும். வயசு சொல்லுங்கம்மா. 23 வயசு இருக்கு மேடம் எனக்கு. டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு இது 1 வருஷமா பெரிய தலையில இருக்குது. சரிம்மா. அது டேண்ட்ரஃப் மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பெரிய ஃபிஷ் மாதிரி வந்து மாதிரி சுதில் மாதிரி வருது, முடி பயன்படுத்தினா கொட்டிடுது மேடம். ஓகே சரிம்மா. ஓகே, ஹேர் ஃபாலும் ஜாஸ்தி இருக்கு. அதிகமாக இருக்கு மேடம். சரிம்மா. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் எல்லாமே இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக வந்து கரிசலாங்கண்ணி பார்த்தீங்களா, நல்லா ஈரல் தேற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரிசலாங்கண்ணி கீரை வந்து கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் சமையல் மாதிரியும் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு 21 நாள் மட்டும் கரிசலாங்கண்ணி இலை வந்து ஒரு 4 இலை வந்து நல்லா மென்று சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி இலையில வந்து சாறை புழிஞ்சிக்கோங்க. அந்த சார் வந்து ஒரு 30 மில்லி அளவு நல்லா ஒரு 21 டேஸ் வந்து கரெக்டாக சாப்பிட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கல்லீரல் வந்து உங்களுக்கு வலிமையாகும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா இந்த சொரியாசிஸும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும், ரத்தமும் நம்மளுக்கு நல்லா உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும், ஹேர் ஃபால்ஸ் இந்த முடி கொற்ற தொல்லையும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். இதே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கோக்னட் ஆயில் வந்து டெய்லி ரெகுலராக செக்கில் ஆட்டக்கூடிய கோக்னட் ஆயில் வந்து ரெகுலராக தலைக்கு தடவிட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த டேண்ட்ரஃப் வந்து சரியாயிரும். அப்படி இல்லாட்டி கோக்னட் ஆயிலில் வந்து இதே கரிசலாங்கண்ணி இலை சாறு இது ஒரு 100 மில்லி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இது ஒரு 100 மில்லி எடுத்து நல்லா போட்டு காய்ச்சுங்க. காய்ச்சினதுக்கப்புறம் நல்லா அந்த மெழுகு பதம் தாண்டினதுக்கப்புறமா வந்து நீர் சத்துக்கள் எல்லாம் வத்துனதுக்கப்புறம் அந்த ஆயிலை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அது தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க, கோக்னட் ஆயிலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் டேண்ட்ரஃபும் சரியாக ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஹேர் ஃபாலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்புறமா இந்த மூலிகை மருந்துகள், நாங்கள் ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனையில் சொரியாசஸ்க்காக கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொரியாசிஸ் வந்து ஒரு தடவை நம்மளுக்கு கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா வாழ்நாள் முழுக்க திரும்ப வராது. உங்களுக்கு லைஃப் லாங்கும் மருந்துகள் எடுத்துக்க தேவையில்லை. மூலிகை மருந்துகள் தான் வந்து சொரியாசிஸ் நோய்க்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு கியூர் பண்ணி கொடுக்கும். நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உள்ளுறுப்புகளை நம்ம வலிமைப்படுத்தும் போது தான் சொரியாசிஸ் நோய் வந்து நம்மளுக்கு திரும்ப வராது. அப்போ நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வேகமாக உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களாம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் உமாதேவிங்க. எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் சென்னை அம்பத்தூர்லேருந்து பேசுகிறோம். யாருக்கு கேட்கணுமா? எனக்கு கேட்கணும். உங்கள் வயசு சொல்லுங்கம்மா. என் வயசு 30ங்க. டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் உமாதேவி டாக்டர். சரிங்கம்மா. என் வயசு 30 ஆயிடுச்சு. சரி. தைராய்டுனால உடம்பு ஏறி போயிடுச்சு. தைராய்டு கம்மி பண்றதுனால எனக்கு மருந்து என்ன சொல்லுவேன்? ஓகே, தைராய்டு டெஸ்ட் எடுத்தீங்களா? எவ்வளோ இருக்கு தைராய்டுலாம்? எனக்கு 75 மில்லியம் டேப்லெட் போட சொல்லிருக்காங்க, அப்பயும் உடம்பு கம்மியாகல. வெயிட் போட்டுட்டே இருக்கு ஜாஸ்தியா? வெயிட் போட்டுட்டே இருக்கு. அதனால என்ன மருந்து என்ன சொல்லுங்க. இன்னொன்னு கேட்கலாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சமா ஒரு ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருந்தது கணத்துல. அப்போ பார்த்தா இருக்க பெருசாகி அந்த கண்ணை ஃபுல்லா அப்படியே கருப்பா போயிருச்சு. அந்த அரிப்பு அடிக்க அரிப்பு ரொம்ப ஓவரா அடிக்க அடிக்க உடம்பு ஃபுல்லா அந்த அரிப்பு ஓவர் ஆயிடுச்சு. அது என்ன டாக்டர் பண்ணலாம்? ஓகே, இப்போ பூச்சிலாம் ஃபர்ஸ்ட் கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்றீங்க அப்படின்னா, அது கடிச்ச இடத்துல தெரியும் இல்லையா நம்மளுக்கு அந்த இடத்துல அரிப்பு வந்து ஏற்படும் இல்லையா, ஃபர்ஸ்ட் கடிச்ச இடத்துல வந்து மஞ்சளையும் சுண்ணாம்பையும் நல்லா கரைச்சு அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா விஷத்தை வந்து உடனே முறிச்சு எடுத்துரும். சரிங்களா? எப்பயுமே என்ன இன்செக்ட் நம்மளுக்கு பைட் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம அந்த கடிச்ச இடத்துல நம்ம ஃபர்ஸ்டே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷம் வந்து நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம அது வந்து தடுத்துரும் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு சப்போஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி அர்த்திகேரியா மாதிரி நம்மளுக்கு பூச்சிக்கடி மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவமனை வந்து மருந்து ஒரு 1 மந்த் கண்டினியூஸாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை சரி பண்ணிடலாம். சரியா? ஏன்னா அந்த டாக்ஸின்ஸ்லாம் நம்மளுக்கு அந்த பிளட்டில் இருக்கும், பிளட்டை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணும்போது தான் அது வந்து கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து
வீட்லேயே பக்குவப்படி நம்ம அந்த பரங்கி பட்டையில் வந்து பதப்படுத்தக்கூடிய அந்த பொடிகள் எல்லாமே வந்து ஏற்கனவே நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், நான் அதனுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஒரு 48 days தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளுக்கு வந்து சரியாயிரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சரியாகணும், வித்தின் ஒரு 10 to 15 days நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னா கொஞ்சம் மருத்துவமனை வந்து நேரில் வந்து மருத்துவமனை வந்து டி நகரில் தான் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். தடுப்பு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து எடுக்கிறப்போ உடம்பு ஃபுல்லாக பரவி இருந்தது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும், பயப்பட தேவையில்லை. இப்போ தைராய்டுனால நம்மளுக்கு வெயிட் போடுது அப்படின்னா தைராய்டு வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, எந்த நிலமையில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். உங்களுக்கு அயோடின் டெஃபிஷியன்சினால தான் வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம பூர்த்தி பண்ணுற மாதிரியான உணவுகள் ஃபஸ்ட்டு எடுக்கணும். கொஞ்சம் கடல் சார்ந்த உணவுகள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கடல் உப்பு படும்போது கடலில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து நல்ல அயோடின் சத்துக்கள் வந்து நிறைஞ்சுதான் இருக்கும். அப்போது தைராய்டு நம்மளுக்கு அயோடின் டெஃபிஷியன்சினால நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா மீன் அந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 weeks once சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அயோடின் சத்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வெயிட் குறையிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். ப்ளஸ் சீதாப்பழம் நைட் படுக்க போகிறப்ப சீதாப்பழம் வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வாங்க. சீசன் கிடைக்கிறப்போ சீதாப்பழம் எடுத்துக்கோங்க. அப்படி சீசன் இல்லாத டைம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சீதாப்பழ இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு வெயிட்டும் குறைய ஆரம்பிக்கும், தைராய்டும் நம்மளுக்கு லெவல்ஸ் நார்மல் ஆக ஆரம்பிக்கும். அப்படி உங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் லிவரை ஸ்டிமுலேட் பண்ணுவோம், ஆயில் பாத் பண்ண சொல்லுவோம், அதே மாதிரி தைராய்டு சரியாகிறதுக்கும் மருந்துகள் கொடுத்து யூட்ரஸ்னோட ஃபங்க்ஷனையும் ஒரு சில பேர்த்துக்கு சரி பண்ணி விட்டால் மட்டும்தான் அந்த தைராய்டு வந்து நம்மளுக்கு நார்மல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வெயிட்டும் படிப்படியாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு தைராய்டும் நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து தைராய்டு பேஷண்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் மிஷினில் நம்மளுக்கு மேக்ஸிமமே 120 kg தான் இருக்கும், அதையும் தாண்டி அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும், வெயிட் மிஷினில் அவங்களுடைய கிலோஸே கரெக்டாக இருக்காது. அப்படிப்பட்ட பேஷண்ட் கூட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து அவங்களுடைய வெயிட் வந்து படிப்படியாக குறைஞ்சி 100க்கு கீழே அதுக்கப்புறம் வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 70s அந்த ரேஞ்சில் வந்து அவங்களுக்கு வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தைராய்டு பேஷண்ட் வந்து கரெக்டான சிகிச்சை முறை போச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். சரியான அளவில் அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, சரியான அளவில் இல்லை அப்படின்னா தான் வெயிட் வந்து அவங்களுக்கு குறையவே செய்யாது. ஸோ இதெல்லாம் வந்து வெயிட் குறையணும் அப்படின்னா அசோசியேட்டடாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சிகிச்சையும் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாமா. சரிங்களா, கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ராஜேஸ்வரி பேசுகிறேன். ஓகே, யாருக்கு கேட்கணும்? உங்க வயசு சொல்லுங்க மேம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. நீங்க ஒரு 3 months முன்னாடி சொல்லிருந்தீங்க ஆர்ஜிஆர் மொத்தம் வந்து போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் வீட்டுக்காக போய் பாத்துருந்தேன், எனக்கு நல்லா கியூர் ஆயிடுச்சு. சரிம்மா. இப்ப வந்து எனக்கு மேல ஃபுல்லா புள்ளி புள்ளியா வந்து இந்த வெயில் வந்ததுல இருந்து உஷ்ணம் வந்து ஒரே குட்டி குட்டி குட்டியா அதே டேபிள் மாதிரி இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, இது ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ நல்லாயிடுச்சு அப்படின்னா அங்கேயே பாத் பவுடர் கொடுப்பாங்க, மூலிகை குளியல் பொடி, அது மட்டும் போட்டு தேய்ச்சி குளிங்க, கம்ப்ளீட்டாக சரியாயிரும். சரியா? ம். கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ரோஸ்லி மேடம். எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? நெய்வேலியில இருந்து மேடம். யாருக்கு கேட்கணுமா? எங்க பேரனுக்கு கேட்கணும் மேடம். அவர் வயசு சொல்லுங்க. 16 வயசு. டாக்டர் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. எங்க பேரன் 16 வயசு ஆகுது. சரி. அவனுக்கு வந்து இந்த படத்தாமரை மாதிரி வந்தது மேடம். ஓகே. மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுருந்தான். ம். அது போயிட்டு வருது மேடம். அந்த இடத்துல வந்து அரிப்பு இருக்குது, அந்த இடம் வெள்ளை வெள்ளையா இருக்குது, அந்த இடம் ஒரு 3 வருஷமாவே இருக்கு மேடம். 3 வருஷமா படத்தாமரை வச்சிருக்கீங்களா? படத்தாமரைலாம் ஒரே மாசத்துல சரி பண்ணக்கூடிய ஒரு வியாதி. சரியா? என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளீனா இருக்கணும். படத்தாமரைக்கு வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமானது வந்து ஹைஜீன் தான். சரிங்களா? நம்ம இன்னர் வியர்ஸ், கார்மெண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் நம்ம உள்ளாடைகள் நம்ம யூஸ் பண்ணும்போது
அதை என்ன பண்ணோம்னா சுடுதண்ணியில் நல்லா துவச்சி எடுத்துட்டு வெயிலில் காய போட்டு எடுத்து வைக்கணும். அப்படின்னா அந்த கிருமிகள் எல்லாமே சாகும், திரும்ப திரும்ப நம்மளுக்கு வராது. ரொம்ப டைட்டாக உள்ளாடைகள் வந்து யூஸ் பண்ணாதீங்க, இன்னர்வியர் கார்மெண்ட்ஸ் ரொம்ப டைட்டாக யூஸ் பண்ணாதீங்க. நல்லா காற்றோட்டம் இருந்தால் தான் புண் சீக்கிரமாக ஆறும், அந்த கிருமிகள் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும், சரிங்களா? இப்போ 3 வருஷமாக படர்தாமரை இருக்குது அப்படின்னா என்ன நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போது அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு நான் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சைகள் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. வேப்பிலையும் மஞ்சளும் ஆடாத்தொடை இலை குப்பைமேனி இலை இது எல்லாத்தையும் அரைச்சி கரெக்டாக அந்த அரை இடுக்குகள் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த பிரச்சனையும் வந்து சரியாயிரும். அப்படி இல்லாட்டி சீமை அகத்தின் ஒரு இலை இருக்குது, அந்த இலையை நல்லா அரைச்சி அதோட சேர்த்து கார்போக்கியும் கருஞ்சீரகமும் சேர்த்து வச்சு நல்லா அரைச்சி அதையும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா படர்தாமரை வந்து தொடர்ந்து ஒரு 30 டேஸ் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக அது போயிடும், சரிங்களா? இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி இலையெல்லாம் கிடைக்கல, அதை அரைச்சி எனக்கு போட முடியல அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயின்மெண்ட்டையும் உள்ளுக்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் எடுத்துகிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக படர்தாமரையெல்லாம் 1 மந்தில் சரியாயிடும், சரிங்களாம்மா? அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? எங்கன்னு கால் பண்ணிருக்கீங்க சார்? யாருக்கு கேட்கணும்? உங்களுக்கு தக்கின வயசு சொல்லுங்க. 31. டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். சரி, அது வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு டிபி இல்ல மாத்திரை சாப்பிடணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. சரி, மருந்துனால எக்ஸ்ரே ஸ்கேன் அது மாதிரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கார் ஃபார்ம் ஆயிருக்கும், அதனாலதான் உங்களுக்கு வீசிங் வரும், சரியா? நுரையீரல் வந்து நார்மலா இருக்க பர்சன்ஸ்க்கு மாதிரி உங்களுக்கு இருக்காது, ஓகேவா? அப்ப நீங்க இந்த மாதிரி டிபி அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த மருந்தும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் மூலிகை மருந்தும் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி போஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராது ஆஃப்டர் டியூபர்குலோசிஸ்க்கு, சரியா? துத்தி பூ இருக்கு பார்த்தீங்களா? துத்தி பூ அது மலராத மொட்டு, மலராத மொட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ள தான் பூச்சி எதுவுமே இருக்காது, சரியா? மலர்ந்த பூனா நம்மளுக்கு இன்செக்ட்ஸ் வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும், மலராத மொட்டில் தான் நம்மளுக்கு பூச்சி எதுவுமே இருக்காது. அதை எடுத்து அப்படியே மென்று சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20-30 பூ வரைக்கும் மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ்னால ஏற்படக்கூடிய அந்த போஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். மூச்சு வாங்குறது கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும் உங்களுக்கு. அப்படி அந்த மாதிரிலாம் என்ன எடுத்து சாப்பிட முடியல, தேட முடியல, அந்த பிளான்ட் எதுனே எனக்கு தெரியாது அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக அந்த போஸ்ட் டியூபர்குலோசிஸ் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி மூச்சு வாங்குறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்குலாம் நம்ம சரி பண்ணிடலாம், நார்மல் பண்ணிடலாம். நிறைய பேர் டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்ஸ் வந்து எங்களோட மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்திருக்காங்க, எடுத்து இந்த மாதிரி வீசிங் பிரச்சனை இந்த மாதிரி தான் உங்களை மாதிரியே காம்ப்ளிகேஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, எடுத்து நல்லா இருக்காங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம், சரிங்களா? கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் 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 மேடம், சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? நான் அசீமா பேசுறேன், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, யாருக்கு கேக்கணும்? என் பாப்பாக்கு. பாப்பா கேக்கணும். வயசு சொல்லுங்கம்மா. 5 வயசு ஆச்சு. டாக்டர் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. பாப்பாக்கு இப்ப 5 வயசு ஆச்சு மேடம். சரிம்மா. அவ நைட்டு தூங்கும் போதெல்லாம் கொஞ்சம் சவுண்ட் வரும், புரட்ட விடுற மாதிரி சவுண்ட் எல்லாம் வரும். அடிக்கடி சளி பிடிச்சிருது. எப்படியும் மந்த்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி சளி, இரும்பல், ஃபீவர் அதிகமா வந்துருது. இரும்பல் அதிகமான ஃபீவர் வந்துருது. சரி, டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு தொண்டையில சத வளர்ச்சி மாதிரி இருக்கு, அது வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆயிருது, அதனாலதான் இந்த மாதிரி சளி அது சீக்கிரம் பிடிச்சிருது, அடிக்கடி காய்ச்சல் ஃபீவர் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது வந்து இப்போ எதுவும் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் பார்க்கலாம், பார்த்துட்டு சர்ஜரி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பாப்பா வீக்கா இருக்காங்க மேடம். சாப்பாடு எல்லாம் நல்லா, ஃபுட் எல்லாம் நல்லா ஹெல்த்தியா தான் குடுக்குறேன், இருந்தாலும் பாப்பா ரொம்ப லீனா இருக்கா, வெயிட் போட மாட்டேங்கிறா, அடிக்கடி சளி காய்ச்சல். அம்மா நீங்க என்ன பண்றீங்கன்னா பால் டெய்லி குடுக்குறீங்களா பாப்பாக்கு? மாட்டுப்பால் தானே குடுத்துட்டு இருக்கேன் மேடம். அதை மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க. சாக்லேட் அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எதுவும் குடுக்குறீங்களா?
அது அதிகமா அவங்க வீட்டுல சாப்பிடுவாங்க மேடம், ஏதோ ஒரு நாள் சாப்பிடுவாங்க. அதை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறது அதெல்லாம் காமன் தான், சகஜம்தான், சரியா? அவங்களுக்கு இந்த வயசுல சளி பிடிச்சாதான் அவங்களுக்கு பின்னாடி வந்து இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகும், ஓகேவா? இந்த மாதிரி சத வளர்ச்சி எல்லாமே இந்த ஏஜ்ல காமன் தான், பெருசாக நார்மலா அந்த சளி பிரச்சனையெல்லாம் சரியாயிரும், சரியா? ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப மாதம் ஃபுல்லா சளி இருக்கு, ரொம்ப கண்டினியூஸா சளி இருக்கு, 2 மாசம் 3 மாசமா சளி பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னா என்ன பண்றீங்க, சிகிச்சை கொடுங்க, சரியா? திருப்பூர்ல எங்களுடைய ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, நேர்ல வந்து பார்த்துட்டு சின்ன குழந்தைங்க அப்படின்னா டான்சில்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நேர்ல கூட்டு வந்து சிகிச்சை கொடுங்க. சர்ஜரி பண்ண தேவை கிடையாது. இப்ப மூலிகை மருந்துகள் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா சரியாயிரும். அவங்க பெருசாக இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆயிருமா, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து திரும்ப அவங்களுக்கு ரிப்பீட்டடா வராது. எப்பயுமே இந்த டான்சில்ஸ் மம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த அம்மக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கழுத்து பகுதிகளில் வந்து வீங்கிட்டு வலி வந்து ஏற்படுத்தி விடும். இந்த பிரச்சனையும் டான்சில்ஸ் பிரச்சனையும் வந்து ஆப்ரேஷன் பண்ண தேவை கிடையாது, அது நார்மலாக கொஞ்சம் குழந்தைங்க வந்து வளர வளர அது சரியாயிரும், சரிங்களா? ஆப்ரேஷன் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிட வேண்டாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. எப்போ பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த இம்யூனிட்டி லெவல்ஸ் ஐஜிஇ லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால அதெல்லாம் முக்கியமான உறுப்புகள், அதெல்லாம் வந்து அறுத்து நம்ம எடுத்துடக்கூடாது. அது எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு நிமோனியா இல்லாட்டி ஏதாவது ஒரு வைரல் ஃபீவர் வருது அப்படின்னா அதுக்கேற்ற இம்யூனிட்டி நம்மளுக்கு உற்பத்தியே ஆகாது, அதனால எடுக்க வேண்டாம். இது நார்மலாக சரியாயிரும். திருப்பூரில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா, நேரில் போயிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் சும்மா நீங்கள் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் குழந்தை தானே, சின்ன குழந்தை தானே, கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சரியாயிரும். அதுக்கப்புறமா வந்து நல்ல இம்யூனிட்டி சம்மந்தமாக அந்த நெல்லிக்காய் கலந்த லேகியம் மாதிரி நம்ம முறைப்படி தயார் பண்ணி வச்சுருக்கோம், அது ஸ்வீட் மாதிரி தான் இருக்கும், அதை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சரிங்களாம்மா? கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம், நான் மைத்திலி பாண்டிச்சேரியில இருந்து கால் பண்றேன். யாருக்கு கேட்கணுமா? எனக்கு தான் கேட்கணும். உங்க வயசு சொல்லுங்க. 38. டாக்டர் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், எனக்கு ஸ்கின் வந்து இந்த அக்கல் தொடரிடுக்கலாம் பிளாக்கா இருக்கு, அது படர், அது என்ன ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கு. சரி, நான் வந்து நாட்டு மருந்துகள் அந்த ஃபங்கிவின் சொல்லி வாங்கி போட்டேன், லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு, ஆனா மறுபடியும் பிளாக் ஆயிடுது. ஓகே, அது கரெக்டா அந்த சீமி அகதி காம்பினேஷன் தான் நீங்க சொல்லக்கூடியது. அதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா அந்த பிளான்ட் அரைச்சு போட்டீங்கனாவே சீக்கிரம் சரியாயிரும். ஏன்னா கடைகளில் வந்து உங்களுக்கு பண்ணி வச்சுருக்க மெடிசின்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியாது. ஒன்று நீங்களே செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் சொந்த முறைப்படி ஃபார்மசி வச்சு தயார் பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயின்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிரும், சரிங்களாம்மா? கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. பேசுங்க. முகத்துல அரும்பார மாதிரி இருக்கு. உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நாங்க தென்காசியில இருக்கோம், உங்க பையன் வீட்டு சென்னையில இருக்கேன். சரி இருக்கோம். சரிம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். சரி மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. முகத்துல அரும்பார மாதிரி இருக்கு, முதல்ல தொடையில இருந்துச்சு கால்ல. சரி, அதுக்கப்புறம் பின்னால கையில வந்து அது மாதிரி வந்துச்சு அரும்பார. இப்போ வந்து முகத்துல எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கு மேடம், ரொம்ப கஷ்டமா இருக்கு முகத்தை பாக்கும்போது, அதான் என்ன பண்ணலாம்னு தெரியல. அம்மா நீங்க நேர்ல வந்து பாக்குறீங்களா? நேர்ல வரணுமா? நேர்ல வந்து பாருங்க. சென்னையில வந்து டி நகர்ல எங்களோட ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவம்னு இருக்கு, சரியா? ஒரு சில பேர் வந்து நீங்களா ஒரு கிளாசிபிகேஷன் மாதிரி சொல்லுவீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு சொல்லுவீங்க, பட் நம்ம நேர்ல பார்த்துட்டு அது என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா சரி பண்ணிடலாம், சரியா? ஸ்கின் டிசீஸ் வந்து எதுனாலும் நீங்க பயப்பட தேவையில்லை, எந்த ஒரு தோல் வியாதி அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து சிகிச்சை பண்ணி நம்ம சரி பண்ணிடலாம். ஆனா சோரியாசிஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளுக்கு சரியாகும், 3 மாதத்துல இருந்து ஒரு 6 மாத காலம் வரைக்கும் நம்ம சிகிச்சை எடுத்துட்டோம்னா கண்டிப்பா சரியாயிரும். சோரியாசிஸ் தவிர மற்ற ஸ்கின் டிசீஸ் என்னவா இருந்தாலும் நம்மளுக்கு 2 மாதம் 3 மாதத்துல நம்மளுக்கு கம்ப்ளீட்டா நம்மளுக்கு கியூர் ஆயிரும், திரும்பவும் நம்மளுக்கு வராது, சரிங்களாம்மா? கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
ஹலோ. ஆ சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேம் நாங்க பாண்டிச்சேரில இருந்து பானுமதி பேசுறேன் மேம். பானுமதி, யாருக்கு கேட்கணும்? எங்க வீட்டுக்கார கேட்கணும் மேம். வயசு சொல்லுங்க பானுமதி. அவ வயசு 50 ஆகுது. ஓகே, டாக்டர் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு 50 ஆகுது. சரி. அவருக்கு வந்து பேட் கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? கொலஸ்ட்ரால். சரி. அவரு எல்டிஎல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்கு. இப்ப அதிகமா அவருக்கு நடந்தாலே மூச்சு வாங்குது, ஸ்டெப் ஏறினா மூச்சு வாங்குது. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரியில தானே கூப்பிட்டு இருக்கீங்க? காமிங்க. அப்புறம் திரும்ப 1 month கழிச்சு இந்த ப்ரிப்பரேஷனையும் ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் கொலஸ்ட்ராலுக்கும் ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்போம். ஸோ வெள்ளை தாமரையில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கும்போது நல்லா கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு நார்மல் ஆக ஆரம்பிச்சிருமா. கொஞ்சம் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கொஞ்சம் அந்த நொறுக்கு தீனிகள் அந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிடாம, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எதுவும் சாப்பிடாம இருங்க. திரும்ப ஒரு 1 month கழிச்சு நீங்கள் அதே கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் எடுத்து பார்க்கலாம், அந்த லிபிட் ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? பயப்பட தேவையில்லை, நேரில் கூட நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை மற்ற ஊர்களில் இருந்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா எல்லா முக்கியமான மாவட்டங்களையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. தமிழகம் எங்கும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. முக்கியமான ஊர்கள் சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், பாண்டிச்சேரி, விழுப்புரம், ஹொசூர், அதே மாதிரி நாகர்கோயில், மார்த்தாண்டம், திருப்பூர், திருச்சி, கும்பகோணம், இந்த மாதிரி இடங்களில் எல்லா இடத்துலையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ மருத்துவமனை இல்லாத ஊர்களில் வந்து கேம்ப் மாதிரியும் நம்ம நடத்தி வந்துட்டுருக்கோம். மாதத்துக்கு 2 முறை கேம்ப் மாதிரி வராங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் டாக்டர்ஸ் பார்க்கலாம். அங்கேயும் எல்லா மூலிகை மருந்துகளும் கிடைக்கும். எல்லா மூலிகை மருந்துகளும் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கெமிக்கல்ஸ் கலக்காத மருந்துகள் தான், சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எதுவும் ஏற்படுத்தாது. எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காயக்கற்ப மூலிகள் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் ஏற்படாது. நம்ம லைஃப் ஸ்பேன் தான் நம்மளுக்கு வந்து அதிகமாகும், நம்ம வாழ்நாள் தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். கால் பண்ணதுக்கு நன்றி. இவ்வளோ நேரம் நேர்கள் கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே அழகாக பதில் சொன்னீங்க மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.